இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ராமாயணத்துல மிகவும் சக்தி வாய்ந்தவர்களான வாலி மற்றும் ராவணனுக்கு இடையே நடந்த நம்ம பத்தி ராமாயணத்துல ராமருக்கும் ராவணனுக்கும் இடையே நடந்த நல்லாவே பத்தி அதே மாதிரி ராமர் வாலியை கொன்ற நிகழ்வை பத்தியும் நல்லாவே தெரியும் ஆனா வாளிக்கும் ராவணனுக்கும் இடையே நடந்த சண்டையை பத்தியும் அந்த சண்டைக்கு அடுத்து நடந்த நிகழ்வை பத்தியும் நம்மல்ல நிறைய பேருக்கு விளக்கமா தெரியாது அதனால இந்த வீடியோல வாலிக்கும் ராவணனுக்கும் இடையே நடந்த சண்டையை பத்தியும் அந்த சண்டைக்கு அடுத்து நடந்த நிகழ்வை பத்தியும் இந்த வீடியோல விளக்கமா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வாலியும் ராவணனும் தனித்தனியே எவ்வளவு பலம் பாய்ந்தவர்கள் அப்படிங்கறதையும் இவங்க கிட்ட இருக்க ஒற்றுமைகளை பத்தியும் விளக்கமா பார்க்கலாம் முதல்ல வாலி மற்றும் ராவணன் கிட்ட இருக்க முதன்மையான ஒரு ஒற்றுமை என்னன்னா இவங்க ரெண்டு பேருமே தீவிர சிவபக்தர்கள் ராவணன் எப்படி சிவபெருமான் கிட்ட வரங்கள் வாங்கியிருக்காரோ அதே மாதிரி வாலியும் சிவபெருமான் கிட்ட வரங்கள் வாங்கி இருக்காரு ஆனா ராவணன் வாங்காத ஒரு வரத்தை வாலி சிவபெருமான் கிட்ட வாங்கி இருக்காரு அது என்ன வரம்னா வாலிக்கு எதிரா வாலியை எதிர்த்து யார் சண்டை போடுறாங்களோ அவங்களுடைய பாதி பலம் வாலிக்கு இருக்காரு இப்படி இவங்க ரெண்டு பேருமே தீவிர சிவபக்தர்கள் அப்படிங்கறது ஒற்றுமை அடுத்து இவங்க தனித்தனியை எவ்வளவு பலம் வாய்ந்தவர்கள் அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல வாலி எவ்வளவு பலம் வாய்ந்தவர் அப்படின்னா தேவர்களும் அரக்கர்களும் திருப்பார்கடலில் அமுதம் கடையும் போது வலிமையான அரக்கர்களுக்கு ஈடு கொடுக்க முடியாம தேவர்கள் எல்லோருமே சோர்ந்து துவண்டு போறாங்க அப்போ இதை என்ன தேவர்களுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு தேவர்களுக்கு ஓய்வு கொடுத்துட்டு அரக்கர்களுக்கு எதிராக தனியாளா நின்னு அரக்கர்களை சோர்ந்து போற வரை வாளி அமுதம் கடையிறாரு அப்படி கடைஞ்சி எடுத்த அந்த அமுதத்தை வாலி குடிக்கவே இல்ல ஏன்னா தன்னுடைய உடல் வலிமைக்கு முன்னாடி சாகாவரம் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சாகாவரத்தை துச்சமா நினைச்ச வாலி அந்த அமுதத்தை குடிக்கவே இல்ல அதனால இத பார்த்து சந்தோஷப்பட்ட தேவர்கள் அமுதம் கடையும் போது அதில் அழகிற்கும் அறிவிற்கும் உதாரணமாக தோன்றிய தேவதைய தாரைக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க அரக்கர்களாலும் குழுவா சேர்ந்தும் செய்ய முடியாத ஒரு செயலை தனியால் செஞ்சு இந்த அடுத்து துந்துவி ஒரு வலிமையான அரக்கன் தன்னுடைய பலத்தை எல்லோருக்கும் நிரூபிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சு கடலரசனான சமுத்திர அரச அரச கிட்ட போய் சமுத்திர அரசி வா வந்து சண்டை போட்டு என்ன ஜெயிச்சு காட்டு அப்படின்னு கூப்பிடுறாரு அதுக்கு சமுத்திர அரசன் என்ன துந்துவி உன் கூட சண்டை போடுற அளவுக்கு நான் பலசாலி நீ விட பலம் வாய்ந்த இமயமலை அரசன் ஹிமவான் கூட போய் சண்டை போட்டு உன்னுடைய பலத்தை நிரூபிச்சு காட்டு அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட துந்துவியும் இமயமலையரசன் ஹிமவான் கிட்ட போய் மலை அரசி வா வந்து என் கூட சண்டை போடு அப்படின்னு கூப்பிடுறாரு அதுக்கு ஹிமவான் என்ன சொல்றாருன்னா துந்துவி நான் முன்ன மாதிரி இப்போ சண்டை போடுறது இல்ல இப்போ நான் ரொம்பவே அமைதியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அதனால என்னை விட்டுரு அப்படின்னு சொல்றாரு அதுக்கு துந்துவி என்ன சொல்றாருன்னா சரி உன்னை விட பலமான ஒருத்தரை காட்டு நான் உன்னை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ அத கேட்ட ஹிமவான் என்ன சொல்றாருன்னா தெற்கு திசையில கிஸ்கிந்தை அப்படிங்கிற நாட்ட வாலி அப்படிங்கிற ஒரு அரசர் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு நீ அவரவே முயற்சி செஞ்சு பாரு அப்படின்னு சொல்றாரு அத கேட்ட துந்துவியும் இமயமலையிலிருந்து பயணம் செஞ்சு இரவு இரவு நேரத்துல கிஸ்கிந்தைக்கு வந்து சேர்றாரு வந்து சேர்ந்து தூங்கிட்டு இருக்க வாலிய சத்தம் போட்டு எழுப்பி வா வந்து என் சண்டை போடு அப்படின்னு கூப்பிடுறாரு அப்போ அத கேட்ட வாளி யாரது தூங்கிட்டு இருக்க நேரத்துல தூக்கத்தை கெடுக்கிறது அப்படின்னு பாதி தூக்கத்துல எழுந்து வந்து துந்துவிய பார்த்து உனக்கு என்ன வேண்டும் எதுக்காக இங்க வந்த அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு துந்துவி என்ன சொல்றாருன்னா வாளி நான் உன் கூட சண்டை போட்டு உன்னை ஜெயிக்க வந்திருக்கேன் வா வந்து என் கூட சண்டை போடு அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட வாலி என்ன சொல்றாருன்னா என்னது என்ன ஜெயிக்க வந்தியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வாலி துந்துவிய ஒரு அடி அடிக்கிறாரு அடிச்சதும் பிச்சுக்கிட்டு போயிடுறாரு அதுக்கு அடுத்து இந்த தகவலை கேள்விப்பட்ட துந்துவியின் தம்பி மாயாவி பழி வாங்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சு வாலி கூட சண்டை போட வராரு அப்போ வாலி கூட நேர்மையா சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு வியூகம் செஞ்சு வீழ்த்தலாம் அப்படின்னு வாலிய ஒரு குகைக்குள்ள வரவழைச்சு சண்டை போடுறாரு அந்த சண்டை மணிக்கணக்கா நடந்து மணிக்கணக்கு நாள் கணக்கா மாறி பல நாட்களா நடக்குது இப்படி பல நாட்களா நடந்த அந்த சண்டையிலும் கடைசியா வாலி தான் ஜெயிக்கிறாரு அதுக்கு அடுத்து வாலி தனக்கு இணையான பலம் பொருந்திய தன்னுடைய சகோதரன் சுக்ரீவன் கூட இரண்டு முறை சண்டை போட்டு ஜெயிக்கிறாரு அடுத்து ஒரு முறை ராமர் சுக்ரீவன் கூட நட்பு கொண்டு ராமர் வாளியை கொள்ள வாளியின் மீது அம்பு விடுறாரு அந்த அம்போட சிறப்பு என்னன்னா அந்த அம்பை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அடுத்து அந்த அம்பு தன்னுடைய இலக்கை தொலைச்சிட்டு

அப்படின்னா ராவணன் சிவபெருமான் மீது கொண்ட பக்தியின் மிகுதியா அவர் சிவபெருமானோடு சிவபெருமான் இருக்கும் கைலாய மலையை தன்னுடைய தோளில் ஆசைப்பட்டு அவர் தனி தோலில் கைலாய மலையை பெயர்த்து எடுத்து தன்னுடைய தோளில் சுமந்தாரு அடுத்து ராவணனுடைய பலத்திற்கு தங்களால் ஈடு கொடுக்க முடியாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட தேவர்களும் நவ ராவணனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தாங்க இது ராவணன் எவ்வளவு பலம் வாய்ந்தவர் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு சிறப்பு உதாரணம் அடுத்து விஷ்ணு பகவானின் அவதாரமான ராமருக்கு ராவணனை நேருக்கு நேரா போரில் வீழ்த்த பத்து நாட்கள் தேவைப்பட்டது அவ்வளவு பலம் வாய்ந்தவர் தான் இந்த ராவணன் இப்போ வாலிக்கும் ராவணனுக்கும் இடையே நடந்த சண்டையை பத்தி விளக்கமா பார்க்கலாம் ஒருமுறை வாளி மிகவும் பலம் வாய்ந்தவர் அப்படிங்கிற தகவல் நாடு முழுக்க பரவுது பரவி அது ராவணன் செவிக்கும் போய் சேருது அப்போ அதை கேட்ட ராவணன் என்ன நினைக்கிறாருன்னா அனைவராலும் பலம் வாய்ந்தவன் அப்படின்னு புகழப்படுற வாளியை வீழ்த்தி ராவணன் கண்ணனை பலம் வாய்ந்தவன் அப்படின்னு எல்லோராலும் போற்றப்படணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு ஆசைப்பட்டு தன்னுடைய பலத்தை வாலி கிட்ட காட்டணும் அப்படின்னு ராவணன் வாலிய தேடி வாளி இருக்க கிஸ்கிந்தைக்கு வராரு அப்போ வாளி என்ன செஞ்சுகிட்டு இருக்காருன்னா அவர் வழக்கம் போல அதிகாலையில சூரிய பகவான வழிபாடு செஞ்சுகிட்டு இருக்காரு அப்போ அங்க வந்து வாலிய சந்திச்ச ராவணன் ஏ வாளி என்னும் வானரமே பார்க்க குரங்கு போல இருக்கும் உன்னையா அனைவரும் வீரன் என்று புகழ்கிறார்கள் உன்னை பார்த்தால் எனக்கு வீரனாக தெரியவில்லையே நீ என் கண்களுக்கு வலிமை குன்றிய வானரமாகவே தெரிகிறாய் இருப்பினும் பெயருக்காக உன்னை வீழ்த்தி வெற்றி அடைகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ராவணன் சூரிய வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்க வாலிக்கு எதிரில் போய் நிக்கிறாரு அப்படி ராவணன் வாலிக்கு எதிரில போய் நின்னதும் ராவணனுடைய பலத்துல பாதி வாலிக்கு போயிடுது அப்போ வாலி என்ன செய்யறாருன்னா ராவணனை எதிர்த்து பேசாம ராவணனுக்கு எதிரா எந்த ஒரு செய்கையும் செய்யாம அவர் அமைதியா பொறுமையா தொடர்ந்து சூரிய வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்போ ராவணன் என்ன செய்யறாருன்னா தன்னுடைய பலத்துல பாதிய வாலிக்கு கொடுத்ததை உணராம வாலிக்கு பக்கத்துல போய் வாலிய அசைச்சு பார்க்க முயற்சி அப்போ என்ன தன்னை வந்த ராவணனை தன்னுடைய இடது கையில புடிச்சு பக்கத்துல இழுத்து இடது கைக்கு அடியில ராவணனை மடக்கி பிடிச்சுக்கிறாரு புடிச்சிக்கிட்டு வாலி தொடர்ந்து சூரிய வழிபாடு செய்யறாரு அப்போ ராவணன் என்ன செய்யறாருன்னா வாலிய தள்ளிவிட்டு வாளியுடைய பிடியிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்றாரு ஆனா வாளியுடைய பிடிய ராவணனால எதுவுமே செய்ய முடியல அப்போ வாலி என்ன செய்யறாருன்னா ராவணனை இடது கையில இறுக்கி புடிச்சுக்கிட்டே முடிச்சிட்டு ஒரு கடலையும் பல மலைகளையும் கடந்து மற்றொரு தீவுக்கு போய் அங்க மீண்டும் சூரிய வழிபாடு செய்யறாரு செஞ்சு முடிச்சிட்டு மற்றொரு தீவுக்கு போய் அங்க மீண்டும் சூரிய வழிபாடு செய்யறாரு இப்படியே ஏழு கடல்களையும் பல மலைகளையும் கடந்து ஏழு முறை சூரிய வழிபாடு செய்யறாரு அப்படி செஞ்சு முடிச்சிட்டு வாலி திரும்பவும் கிஷ்கிந்தைக்கே வரா வந்து ராவணனை தன்னுடைய வாளில் சுத்தி வாளி தனக்கு புதிதாக பிறந்த மகன் அங்கதனுக்கு ராவணனை வைத்து விளையாட்டு காட்டுறாரு அப்போ இத பார்த்த வாளியின் மனைவி என்ன சொல்றாங்கன்னா பார்த்தியின் தங்களை போன்ற ஒரு அரசர் அவருக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுக்காதீர்கள் அவர் புகழுக்கு மரியாதை கொடுத்து அவர் நாட்டு மக்களின் நலன் கருதி அவரை விடுவித்து விடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அதை கேட்ட வாளி தாரையின் வேண்டுகோளுக்கு இணங்கி ராவணனை விடுதலை செய்யறாரு விடுதலை செஞ்சதும் நிம் அடைஞ்ச ராவணன் வாலி தன்னை விட சிறந்த வீரன் அப்படிங்கறத உணர்ந்து நடந்த செயலுக்காக ராவணன் மன்னிப்பு மன்னிப்பு கேட்டு உன்னை போன்ற ஒரு வீரனுக்கு நான் நண்பனாக நண்பனாக இருக்க ஆசைப்படுகிறேன் என்னை உன்னுடைய ஏற்றுக்கொள்வாயா அப்படின்னு ராவணன் வாலி கிட்ட கேட்கிறாரு அதுக்கு வாலி என்ன சொல்றாருன்னா ராவணா ஒரு வீரனை மதித்து நண்பனாக இருக்க ஆசைப்பட்ட உனக்கு நான் எப்போதும் நண்பனாக இருப்பேன் நான் உன்னை என் நண்பனாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு வாலி

அடுத்து இவங்க ரெண்டு பேருமே மாற்றார் மனைவியை அபகரிச்சாங்க ரெண்டு பேருடைய சகோதரர்களும் ராமருடன் நட்பு கொண்டாங்க கடைசியா ரெண்டு பேருமே ராமரின் கையால இறந்து போனாங்க இப்போ வாலி ராவணன் அப்படின்னு வீடியோ செய்யும் எனக்கு ஒரு சில விஷயங்கள் தோணுச்சு அது என்னன்னா ராமாயணம் மற்றும் மகாபாரதத்துல ஒரே மாதிரியான சில ஒற்றுமைகள் இருக்கு அது மகாபாரதத்துல எப்படி கர்ணனோ அதே மாதிரி ராமாயணத்துல வாலி எப்படின்னா கர்ணன் துரியோதனனுடன் கொண்ட நட்பின் காரணமாக செஞ்சோட்டு கடனுக்காகவும் நட்புக்காகவும் இறந்து போனாரு அதே மாதிரியே வாலி ராவணனுடன் நட்பு கொண்டு ராவணனின் நண்பன் அப்படிங்கிற காரணத்தாலேயே இறந்து போனாரு அடுத்து கர்ணனும் வாளியும் நல்லவர்களாக இருந்தும் தீயவர்களுடன் கொண்ட நட்பின் காரணமாக கதையின் நாயகனால் கொல்லப்பட்டாங்க கொல்லப்பட்டாங்க ராமராலும் அடுத்து கொல்லப்பட்டாலும் பாண்டவர்களுடைய மட்டுமே துரியோதனன் கெட்டவன் மற்றபடி துரியோதனன் நல்ல சகோதரர் நல்ல மகன் நல்ல ஒழுக்கமான கணவர் மக்கள் விரும்பும் நல்ல அரசர் அடுத்து ராமாயணத்துல ராமர் மற்றும் லக்ஷ்மணனுடைய பார்வையில மட்டுமே ராவணன் கெட்டவன் மற்றபடி ராவணன் பாசம் மிக்க சகோதரர் நல்ல தந்தை நல்ல கணவர் மக்கள் விரும்பும் நல்ல அரசர் அடுத்து ராமாயணத்துல இந்திரனுடைய மகனான சூரியனுடைய மகனான சுக்ரீவன் இருந்தார் அதே மாதிரி மகாபாரதத்துல சூரியனுடைய மகனான கர்ணனுடைய மரணத்திற்கு இந்திரனுடைய மகனான அர்ஜுனன் இருந்தார் இப்படி ஒரு சில ஒற்றுமைகளை யோசிக்கும் போது கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு இப்போ வாலி ராவணன் அப்படின்னு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்தையும் உங்களுக்கு வாலி பிடிக்குமா அல்லது ராவணன் பிடிக்குமா அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ